இருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இப்போ திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். முதல்ல கேள்வி என்னன்னு பார்ப்போம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா வணக்கம், லக்ன பாவ உபநட்சத்திரம் சுக்கிரன், லக்ன பாவ உபநட்சத்திரம் வந்து புதன், லக்ன பாவத்துடைய நட்சத்திரம் வந்து குரு. அதாவது லக்ன பாவ முனையை ஆளக்கூடிய மூன்று கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மூன்று கிரகத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகம் தசாநாதனாக வருகிறதோ அந்த கிரகம் லக்ன பாவத்தை எடுத்து நடத்த அதிகாரம் பெறுகிறது. எனது கேள்வி, லக்ன உபோப நட்சத்திரம் புதன் தசாநாதனாக வந்தால் அவர் எத்தனை சதவீத பலத்தில் தசையை நடத்துவார்? 25% பலத்திலா அல்லது 100% பலத்திலா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது ஐயா வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, அதாவது லக்ன பாவத்தை ஆளக்கூடிய மூணு கிரகம், லக்ன நட்சத்திரம், லக்ன உபநட்சத்திரம், லக்ன உபோபநட்சத்திரம் அப்படிங்கிற மூணு கிரகம் ஆளுது. அந்த மூணு கிரகத்தில் லக்னத்துடைய நட்சத்திரம் எதுவோ அது வந்து தசாநாதனாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த தசாநாதனுடைய பலன் வந்து 25% அல்லது 100% பலமா அப்படி, அதாவது லக்னத்துடைய உபோப நட்சத்திரம் எதுவோ அது வந்து தசாநாதனாக வருது அப்படின்றார். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, லக்ன உபநட்சத்திரம் யாருன்னா சுக்கிரன். இதை நாம் என்ன சொல்கிறோன்னா, எல்லா பாவத்தோட உபநட்சத்திரமும் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 60% பலம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோம். லக்ன உப உபநட்சத்திரம் யாருன்னா புதன், இதுக்கு எவ்வளோ பவர்னா 25% பவர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கப்புறம் லக்னத்தோட நட்சத்திரம் யாருன்னா குரு, இவருக்கு எவ்வளோ பவர்னா 15% பவர். இந்த பவர்லாம் எதுக்கு நான் சொல்கிறதுன்னா, லக்னத்துடைய கொடுப்பணியை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது. லக்னத்துடைய கொடுப்பணியை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் 60% சுக்கிரனுக்கு இருக்குது. ஏன்னா லக்ன உபநட்சத்திரமாக வந்துட்டால. ஏன் இவருக்கு 60% பவர் அப்படின்னு கொடுக்குறோன்னா, இது தசைன்னு சொல்கிறோம், இது புத்தின்னு சொல்கிறோம், இது அந்தரம்னு சொல்கிறோம். தசை, புத்தி, அந்தரம் இந்த மூணு கட்டமைப்பில் எது வலுவானது அப்படின்னு பார்க்கும்போது புத்தி தான் வலுவானது. அதுக்கு தான் அதுக்கு பேர் புத்தின்னு சொல்கிறோம். தசைனா வலிமைன்னு பேர், புத்தினா அறிவுன்னு பேர், அந்தரம் அப்படின்னா ரகசியம்னு பேர். ஓகேங்களா, அந்தரம்னா அந்தரங்கமான அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மூணு கட்டமைப்பில் புத்தி தான் வலிமையானதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஏன் புத்தி வலிமையானதுன்னு சொல்கிறதுன்னா, தசைங்கிறது நீண்ட காலம் கொண்டது. இந்த குருவோட நட்சத்திரத்தில் இந்த லக்னம் வந்து கிட்டத்தட்ட 55 வரைக்கும் இருக்கும். 50-55 வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும். சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 9-10 வரைக்கும் அந்த லக்னம் ஓடும். புதனுடைய உபோப நட்சத்திரத்தில் 1 இருக்கும். இந்த 1 நிமிஷங்கிறது ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதால அது கொஞ்சம் பலம் கம்மியாகும். புத்திங்கிறது ஒரு சம்பவத்தை ஆரம்பித்து ஒரு சம்பவத்தை முடிக்கிற அளவுக்கு அதுக்கு நேரம் இருக்கு. அதனால் அது புத்திக்கு வந்து பவர் அதிகமாக சொல்கிறோம். தசைக்கு வந்து ஒரு சம்பவத்தை ஆரம்பித்து முடிக்கிற அளவுக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே நேரம் இருக்கிறதால அது வைடு பேண்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு பவர் கம்மின்னு சொல்கிறோம். அந்த அந்தரம், அதாவது இந்த அந்தரம் சொல்லக்கூடிய இந்த உபோப நட்சத்திரத்துக்கு குறுகிய நேரம் இருக்கிறதால அது கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த தியரி. தசை, புத்தி, அந்தரத்தில் புத்திக்கு தான் பவர் அதிகம். அந்த வகையில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நடக்கிற தசை வந்து புதன் தசை. அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, ரொம்ப அற்புதமான கேள்வி, நடக்கிற தசை வந்து புதன் தசை, லக்ன உபநட்சத்திரம் புதனாக வந்தால் அவர் எத்தனை சதவீத பலத்தில் தசையை நடத்துவார்? இப்போ தசைன்னு பார்க்கும்போது அது காமனாக போயிடாது. கொடுப்பினைக்கு தான் அது 25% ஒழிய தசைக்குன்னு பார்க்கும்போது அப்படியே 100% எடுத்துக்கலாம் நம்ம. இதை இப்போ புதன் தசைன்னு வந்தாச்சு, புதன் தசை, லக்ன உபோப நட்சத்திரம் புதன்,
இந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுங்களேன். இங்கே என்ன காமிக்குதுன்னா, இங்கே 3, இங்கே 11, ரிசல்ட் வந்து 3-11, 1-3-11, 1வது டெவலப் ஆகுது. அப்போ இந்த புதன் தசம் நடக்கும்போது ஜாதகருக்கு நிறைய பப்ளிசிட்டி, நிறைய ஆரோக்கியமாக இருப்பார், நல்ல பிரமாதமாக இருப்பார். ஒரு கலைத்துறையை சேர்ந்தவராக இருந்தால் நல்ல விளம்பரமாக நல்ல பெரிய ஆளாக டெவலப் ஆகிடுவார். ஓகேங்களா? இப்போ இவர் ஜாதகத்தில் ஏற்கனவே லக்ன பாவம் சுக்கரன் வந்து 8-12 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட இந்த புதன் திசையில் அவருக்கு 8-12 வேலை செய்யாது. ஏன்னா இங்கே தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணுறாருன்னா, லக்னத்துடைய உபோப நட்சத்திரங்கிறதால லக்னத்துடைய விதியை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் உடைய கிரகமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் தசாநாதன்ற கூடுதல் தகுதி இருக்கிறதால இங்கே அந்த கொடுப்பினையை வந்து பிரமாதமாக நடத்துகிறார். அதனால் இங்கே 25% தான் அது வேலை செய்யும், ரொம்ப வேலை செய்யாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் இது 100% வேலை செய்யும். அதுதான் கேள்வி கேட்டோம், 100% பலத்திலையா 25% பலத்திலையானா 100% பலம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தசாபுத்தின்னு பார்க்கும்போது அது இந்த ஏரியாவை தான் வேலை செய்ய போகுது. நல்லா புரிஞ்சுக்கலாம், தசாபுத்தின்னு பார்க்கும்போது செயல்படக்கூடிய பாவம் இதுதான், இது சோர்ஸ் இது. ஓகேங்களா? இங்கே என்ன பாவமோ அதான் அங்கே வேலை செய்ய போகுது. ஒரு கிரகம் தான் கையில் என்னென்ன வீட்டை வச்சுட்டு இருக்குமோ அந்த வீட்டு வேலையை செய்ய போகிறது இல்லை. இந்த கையில் வச்சுங்கிற வீடு 1வது வீடு, ஆனால் செய்யக்கூடிய வேலை என்ன, 3-11 வேலை தான் செய்ய போகுது. அதனால் என்ன அப்படின்னா, இங்கே 100% லக்ன கொடுப்பினியை எடுத்து நடக்கூடிய ஆற்றல் இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இந்த 3வது சனி வந்து 3 சொல்கிறோம் இல்லையா, இந்த சனி 3வது வீட்டுக்கு ஸ்டார் லார்டாக இருந்தால் அந்த 3ங்கிறது கொஞ்சம் பலம் கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். இந்த 3வது வீடு சப்சப் லார்டாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த 3ங்கிறது பாவமுனைக்கு உபநட்சத்திரமாகவே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வீரியமாக இருக்கும். அப்போ இந்த புதன் என்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தை பொறுத்து தான் இது வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு இப்போ இதே புதன் இங்கே 8 இருக்குன்னு வச்சு, சனி வந்து 8வது வீட்டை தொடர்பு உள்ளது, இங்கே ஒரு 6வது வீட்டை தொடர்பு உள்ளதுன்னு வச்சிங்களேன். இந்த 8ங்கிறது பாவ நட்சத்திரமா இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ அது பெரிய அளவுக்கு இந்த லக்ன பாவத்தை போய் பாதிக்காது. இந்த 6ங்கிறது பாவத்துடைய பாவத்து உபநட்சத்திரமாவோ நட்சத்திரமாவோ எதுவும் இல்லாமல் இந்த 3 கட்டமைப்பில் இல்லாமல் ஜாதகத்தில் 6வது வீட்டில் உட்காந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ இந்த 6 வந்து 8வது வீட்டை 6-8 காம்பினேஷன் பெரிய அளவுக்கு லக்னத்தை பாதிக்காது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு தசைன்னு வந்துட்ட பிறகு அது கையில் எந்தெந்த வீடுகளை வைத்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு சாதக பாதக பலனை தரும், அது மெயின் எஃபெக்ட். அந்த சாதக பாதக பலனை தரும்னு சொல்லிட்ட பிறகு மேற்கண்ட அந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் நான் அந்த ஜாதகத்தில் பாவ முனைகளோட நட்சத்திர வகையில் தொடர்பு கொள்ளுதா உபநட்சத்திர வகையில் தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த கேள்விக்கு, ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, லக்ன உபோப நட்சத்திரம் புதனாக புதன் தசாநாதனாக வந்தால் அவர் எத்தனை சதவீதத்தில் தசையை நடத்துவார், அதாவது லக்னத்துக்கு என்ன மாதிரி விளைவுகளை தருவார் அப்படிங்கிற மீனிங்ல அவர் கேட்டுக்கார் நினைக்கிறேன். லக்னத்துக்கு என்ன மாதிரி விளைவுகளை, சாதகமான விளைவுகளையோ பாதகமான விளைவுகளையோ எந்த வகையில் தருவார் அப்படிங்கிறத நம்ம 25% 15% பார்க்க வேண்டியதில்லை, அதை 100% எடுத்துக்கலாம். அதில் இந்த ஸ்டார்ஸ் அப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம வந்து இந்த பாவ முனைகளை நம்ம பிரிக்கும் போது எதுக்கு இந்த சதவீதத்தை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய உபநட்சத்திரத்தை தான் நம்ம மெயினாக எடுக்கிறோம். ஏன்னா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல், அதை இதை விட எது வலுவானது அதை விட எது வலுவானது அப்படி தான் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்டு வரணும். இந்த குறிகாட்டிகள் அதெல்லாம் ரொம்ப இழுத்துட்டு போவோம். அப்போ ஒரு பிளானெட்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிளானெட்டு எந்த வேலையை செய்யும் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பிளானெட்டு அந்த ஜாதகத்தில் எங்கே உட்காந்துட்டுருக்கான்னு பொதுவாக பார்ப்போம். முதல்ல எந்த வீட்டுக்கு அதிபதினு பார்ப்போம். அதிபதிங்கிறது காமன் ஃபேக்டாக இருக்கிறதால நம்ம பழைய முறையிலேயே ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் இருப்பவன் பலவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்தானாதிபதிங்கிறது காமனாக போயிடுது. மேஷத்துக்கு 2 கூடையவர் சுக்கரன், 7 கூடையவர் சுக்கரன் அப்படிங்கிறது காமன் ஃபேக்டராக போயிடுது. அப்போ மேஷத்துக்கு சுக்கரன் இந்த மாதிரி வேலை தான் செய்வாருங்கிறது பொது விதி. மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் எங்கே உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் சுக்கரன் எங்கே உட்காந்துட்டுருக்காரு, எந்த ராசியில் உட்காந்துட்டுருக்காரு, அந்த ராசி அதிபதி யாருன்னு பார்க்குறது ஒரு மெத்தேடு. அதுக்கப்புறம் அந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இங்கே தான் சாரஜோஜனம் வருது. அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த எந்த சாரத்தில் உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு
அந்த சாரத்துக்குடையவர் ஜாதகத்தில் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு போறது போல நூற்றாண்டு வரைக்கும் சார சூஜனை வந்தது. அதுக்கப்புறம் தான் பாவ முனை அப்படிங்கிறத டெவலப் ஆன உடனே ஒரு பிளானட் எந்த பாவத்தை ஆளுகின்றதோ அதுதான் வந்து அங்க ரொம்ப முக்கியம் ஆளுது. அப்ப 12 பாவத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் 3-3 கிரகங்கள் ஆளுது. ஒரு பாவத்துக்கு ஒரு நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபோப நட்சத்திரம்னு 3 கிரகம் வந்துடுறதால, அப்ப 3 கிரகம் ஆள்றதால அப்ப உங்களுக்கு 36 புள்ளி வருது இல்லையா. அந்த 36 புள்ளியில ஒரு பிளானட் எப்படி அந்த புள்ளியில போய் வந்துடும், இது எந்த பிளானட்டாவது எப்படியாவது வந்துடும், ஒன்றோ ரெண்டோ இருக்கிற பிளானட்டு தான் அந்த புள்ளியில வராம ஜாதக கட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு வரும். அப்போ ஜாதக கட்டத்தில் உட்காந்துட்டு ஒரு பிளானட் ஒரு பாவத்தை குறிகாட்டுது அப்படின்னா அந்த பாவம் ரொம்ப வீரியமாக வேலை செய்யாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற பாருங்களேன். அதாவது புதன் அப்படின்ற கிரகம் சனியோட நட்சத்திரத்தில், சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. சனியோட நட்சத்திரம் செவ்வாயோட உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரம், இங்கே 8 தொடர்பு கொள்ளுது. 8வது வீட்டில் இந்த சனி வந்து எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இல்லை, இது 8வது வீட்டில் உட்காந்துட்டுருக்கு. நம்முடைய சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்போம், டாலர் அப்படின்னு சிம்பிள் போட்டிருப்போம், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்போம். எதுக்குன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த 8 அப்படிங்கிறது உட்காந்துட்டுருக்கு, இங்கே வந்து என்னதுன்னா 2 இருக்கும். இப்போ ரிசல்ட்டை வந்து 2-8 நம்ம போட்டிருப்போம், ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா, இது இப்போ பலன் சொல்லும் போது திருமண வாழ்க்கையில் முதல் பகுதியில் கஷ்டப்படுவார், 2வது பகுதி நல்லா இருப்பார் அப்படின்னு சிம்பிளாக போயிடும். அப்போ கஷ்டப்படுவாருங்க, அந்த கஷ்டம் எந்த அளவுன்னா இந்த 8 பாவ முனை, இந்த 8 ஒரு டைலூட்டடான 8 தான். எப்படி டைலூட்டான 8னா, இந்த சனி வந்து 2 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ பொது இந்த 2 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையை தான் அந்த 8 காமிக்கும். அதனால இந்த 8 வந்து பெரிய அளவுக்கு வீரியமாக செயல்படாது, ஓகேங்களா. இதே இந்த 8 வந்து பாவ முனைக்கு உபநட்சத்திரமா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப இது வீரியமா வேலை செய்யும், ஓகேங்களா. அதனால நம்ம என்ன பண்றதுன்னா, இந்த 60%, 25% எப்படி எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா, அந்த பிளானட் பாவ நட்சத்திரமா இருந்தா அதுக்கு பவர் கொஞ்சம் குறைவு. ஏன் பவர் குறைவுன்றோம், அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கிறதால அதுக்கு பவர் கம்மி. அதே வந்து பாவ உபநட்சத்திரமா இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 நிமிடத்திலிருந்து 9 நிமிடம் வரைக்கும், சூரியனுடைய உபநட்சத்திரமா இருந்தால் 3 நிமிஷம், சுக்கரனுடைய உபநட்சத்திரமா இருந்தால் 9 நிமிஷம். அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அமைப்புக்கு தான் இங்க பண்றதே ஒழிய, இதுவே வந்து ஒரு தசாநாதனாக வரும்போது அந்த பாவத்துக்கு தரக்கூடிய விளைவு வந்து 25% தான் அப்படிங்கிற அமைப்பு இல்லை. அது அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியா என்ன தொடர்பு கொள்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே சார். அடுத்த கேள்விக்கு போவோம்.